சட்டம் ஜனநாயகம் என்பது மக்களின் அரசாங்கம் மக்களால் மற்றும் மக்களுக்கான ஒரு அரசாங்கம் என்பது ஜனநாயக நாடு ஆனால் இந்த ஜனநாயக நாடாக இந்தியா கருதப்படும் என்றால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மாட்டிற்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு கூட அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை தொந்தரவு பண்ணாதீங்க ஏன்னா காவல்துறை இவ்வளவு அற்புதமா உத்தரவு கொடுத்து ஒரு அனுமதி கொடுத்துருக்குன்னா அக்கம் பக்கத்தில் உள்ள வியாபாரிகள் பாதிக்கக்கூடாது அப்போ வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா இதே மாதிரி ஒரு இடம் ஜந்தர் மந்தரில் இருக்குது டெல்லியில் இதை விட சின்ன இடம் தான் அது ஆனால் என்னென்னா அங்கே இந்த மாதிரி கடை எண்ணிகள்லாம் இல்லை ஜந்தர் மந்தர் நம்ம ஐயா ஐயா கண்ணு போய் வருஷக்கணக்காக போராட்டம்லாம் பண்ணதில்ல அவர் வருஷக்கணக்காக குடும்பம் நடத்தினார் அது பாம்பு தின்னார் இதெல்லாம் தின்னார் இல்லையா வெத்து மேலோட அம்மனாவெல்லாம் அப்போ பார்த்தா பாரி கேடுற பிஜேபி கவர்மெண்ட்டு ஒருத்தன் கூட இப்போ உள்ளே போட முடியாது அவங்க உள்ள போராட்டத்தையே விட்டுட்டாங்க பல ஒருத்தர் அந்த மாதிரி தடுத்துருவாங்கப்பா பத்து வியாபாரி சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்தா இங்கே கொடுக்க மாட்டாங்க அதனால் பார்த்து மக்களை வாழ வைக்கணும் சந்தோஷமாக வைக்கணும் ஊடகவியலாளருக்கு ஒத்துழைப்பு தாங்க இந்த குழந்தை தான்ப்பா பாரத மாதா இந்திய தாய் இந்திய தமிழ் தாய்க்கு என் சிறந்தாந்த வணக்கங்கள் பரத முனிவரின் நாட்டிய சாஸ்திரம் பரதநாட்டியம் என்ன அலாரிபா ஜதீஸ்வரமா என்ன ஆடினீங்க ஆகா ஆகா அற்புதம் அற்புதம் எங்க நம்ம சைவ திருமகன் முத்துராமலிங்கம் இல்லையா என்னங்க இது உடம்பு சரியில்லைன்னு சாதாரணமா சொல்றீங்க சிரிக்கிறீங்களே அம்மா ஏம்மா அவரை கூட்டு வந்திருக்கலாம்ல 63 நாயன்மார்களின் கதையை அந்த நாடக தமிழை 50 வருஷமாக வளர்த்து வர்றவர் அவரோட சிஷியர்கள் தான் இந்த பெண்கள் பரத முனிவரின் நாட்டிய சாஸ்திரம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ஏதோ அஸ்தம் ததோ திருஷ்டி ஏதோ திருஷ்டி ததோ ரசக ஏதோ ரசக ததோ நம்ம படிச்சிருக்கேன் அதுதான் அதன்படி மிக சிறப்பாக ஆடியிருக்காங்க எனக்கு பார்க்க கொடுத்து வைக்கல நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்